தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். தமிழ்நாடு ஆளுநராக பதவியேற்க உள்ள நாகாலாந்து மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களும் வரவேற்று விழா மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தமிழக ஆளுநராக ஆர் என் ரவியை நியமித்து குடியரசுத் தலைவர் வெளியிட்ட உத்தரவை தலைமை செயலாளர் இறையன்பு வாசித்தார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா தொடங்கியது. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். I, Ravindra Narayan Ravi, do swear in the name of God. Do swear in the name of God that I will faithfully execute. That I will faithfully execute the office of Governor of Tamil Nadu. The office of Governor of Tamil Nadu. And will to the best of my ability. And will to the best of my ability protect, and defend the Constitution and the law. Preserve, protect, and defend the Constitution and the law. And that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To the service and well-being of the people of Tamil Nadu. ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தகம் மற்றும் பொன்னாடை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ஆளுநர் அவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Honorable Chief Minister will now present a short. தொடர்ந்து தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பூங்கொத்து வழங்கி ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Honorable Chief Justice will now present. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மற்றும் தமிழக அமைச்சர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அமைச்சர்களும் ஆளுநருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கிரீட்டிங்ஸ் டு தி ஆனரபிள் கவர்னர். அமைச்சர் பெருமக்களை பின்னர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதி ஆளுநருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். விழாவில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். Members of the Tamil Nadu Legislative Assembly and leaders of the various political parties are extending their heartfelt greetings to the Honorable Governor. ஆளுநர் பதவியேற்பு விழாவில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.